இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஃபஸ்ட்டு டைஜஷன் என்னன்னு தெரிஞ்சால் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம், பார்க்க முடியும். டைஜஷன் பற்றி நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். டைஜஷன்னா என்னதுன்னா, டைஜஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராசஸ் பை விச் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரேக் அண்ட் டவுன் இன்டு சிம்பிள் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தட் கேன் பி அப்சர்வ் யூஸ்ட் நியூட்ரியன்ஸ் பை த பாடி. அப்படின்னா என்ன பண்ணால், நம்ம சாப்பிட்ற இன்டேக் எடுக்கிற ஃபுட்டு வந்து உடஞ்சி அதுலேருந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அது அப்சர்வ் ஆகி பாடி வந்து அதை நியூட்ரியன்ஸாக உள்ளே எடுத்துக்கிடுது. அந்த ப்ராசஸ் தான் டைஜஷன். எல்லா நியூ லிவிங் ஆர்கானிசத்துக்கும் வந்து வேர்ல்டில் வந்து சர்வைவல் ஆகிறதுக்கு என்ன தேவைன்னா, வாட்டரும் நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸஸும். இது இருந்தால் தான் ஒரு ஹியூமன் வந்து இதில் வேர்ல்டில் சர்வைவ் ஆக முடியும். ஒரு ஹியூமன் வந்து நார்மலாக நம்ம என்ன எடுத்துக்கலான்னா, ஒரு டேக்கு வந்து 1 kg ஆஃப் சாலிட் டயட் எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து 1 to 2 liters ஆஃப் லிக்விட் டயட், ஒரு 2 liters வாட்டராவது நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து சர்வைவல் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இன்ஜெஷன் ஆர் கன்சம்ஷன் ஆஃப் ஃபுட் சப்ஸ்டன்சஸ். நம்ம வந்து எடுத்துக்கிற கண்டிப்பாக வந்து ஃபுட் எடுத்துக்கணும், அதான் இன்ஜெஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் ஃபுட் சப்ஸ்டன்சஸ். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்ட சப்ஸ்டன்ஸ் வந்து பிரேக்கிங் டவுன் இன் த ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ், சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸாக வந்து அதை உடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட். நம்ம அந்த உடைச்ச ஃபுட் பார்ட்டிகிள்ஸை வந்து அது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது டைஜஸ்டிவ் ட்ராக்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான நெசசரி செக்ரீஷன் ஆஃப் நெசசரி என்சைம், தேவையான நெசசரி என்சைம்ஸை வந்து செக்ரீட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆஃப் த ஃபுட் பார்ட்டிகிள், அந்த என்சைம் செக்ரீட் ஆகிறதுனால ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் வந்து டைஜஷன் ஆகுது. டைஜஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, ரிமூவல் ஆஃப் அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ், வேஸ்ட் எல்லாமே வந்து பாடி வந்து வெளியிடுறது. இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து அனாட்டமி ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டியூப்லார் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஜிஐ ட்ராக்ட். இது வந்து ஜிஐ ட்ராக்டான ஆனது, அதை வந்து என்னெல்லாம் சொல்லலாம்னா, அலிமெண்ட்ரி கெனால் அண்ட் அக்சசரி ஆர்கன்ஸ். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் மவுத் டு ஏனஸ், மவுத்துலேருந்து ஏனஸ் வரைக்கும் லென்த் இருக்கும். இதோட லென்த்தோட ஹை டைம் பார்த்தீங்கன்னா 30 feet. இது வந்து 2 types ஆஃப் ஆர்கன் இருக்குது, ப்ரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா அக்சசரி டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இதோட ஆர்கன் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட அனாட்டமினா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது மேலே வந்து சலைவரி கிளான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸ், டியூப்லார் ஸ்ட்ரக்சர்னால் இந்த மாதிரி ஒரு டியூப்லார் ஸ்ட்ரக்சர் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதிலேருந்து இந்த ஏனஸ் வரைக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். ஃபஸ்ட்டு மேலே வந்து சலைவரி கிளான்ஸ், அதுக்கப்புறம் ஈசோஃபேகஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டொமக், இதில் வந்து பெல்விக் கோலன் இருக்கும், இலியம் இந்த மாதிரி இடம், அதுக்கப்புறம் ரெக்டம், ஃபைனலாக என்ன இருக்கும்னா ஏனஸ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து மவுத், இந்த இடத்துல லிவர் இருக்கும், லிவருக்கு அப்புறம் கேல் பிளேடர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியோடினம், இந்த வளைவு வந்து டியோடினம், அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து ஜிஜினம், லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து அப்பண்டிக்ஸ். இதில் வந்து எதுலாம் ப்ரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கன், எதுலாம் செகண்டரி டைஜஸ்டிவ் ஆர்கன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் ஆர் த ஆக்சுவல் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ். ப்ரைமரி டைஜஷனில் தான் என்ன நடக்கும்னா, டைஜஷன் நடக்கும். அது வந்து எந்தெந்த இடத்துல நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். ஃபஸ்ட்டு மவுத்தில் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஃபேரிங்ஸ் வழியாக, அதுக்கப்புறம் ஈசோஃபேக்ஸில் வந்து ஸ்டொமக்கில் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் போதும். இதுதான் ப்ரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ். செகண்ட் அக்சசரி டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்னால் என்னன்னா, இந்த ப்ரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஆர்கன் தான் அக்சசரி டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ். இதுக்கு என்னதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் பார்த்தீங்கன்னா, டீத்து, மவுத்தில் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து நம்ம வந்து ஸ்வாலன் பண்ணுறதுக்காக டீத்து ஹெல்ப் ஆகுது, அதுக்கப்புறம் டங்கு, சலைவரி கிளான்ஸ், எக்ஸோக்ரைன் பார்ட்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ், பேங்க்ரியாஸில் உள்ள வெளியில் உள்ள பார்ட்ஸில் உள்ள அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிவர், கால் பிளேடர், இது எல்லாமே நம்ம வந்து ப்ரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற கிளான்ஸ். நெக்ஸ்ட் இதோட டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா வால் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். இந்த வால் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 layers இருக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் லேயர், சப் மியூக்கஸ் லேயர், மஸ்குலார் லேயர், சீரஸ் ஆஃப் ஃபைப்ரஸ் லேயர். இந்த 4 layer வந்து எதில் இருக்கும்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டு வந்து அப்படின்னாலே டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான், இதோட மெயின் தான் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். ஃபஸ்ட்டு என்னென்னா மியூக்கஸ் லேயர். மியூக்கஸ் லேயர்னா என்னென்னா இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த வால் ஆஃப் ஜிஐ ட்ராக்ட். ஜிஐ ட்ராக்ட்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டோட உள்ள எண்டில் இருக்கிறது தான் என்னதுன்னா மியூக்கஸ் லேயர். இதை வந்து இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினால் மியூக்கஸோ. இதெல்லாம் கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் மெம்பரேன். அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் என்னென்னா சப் மியூக்கஸ் லேயர். திஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த ஈசோஃபேகஸ் ஆன்வர்ட்ஸ். இதுவும் ஈசோஃபேகஸில் தான் இருக்கும். இது வந்து இந்த சப்மியூக்கஸ் லேயர்ஸ் வந்து ஆப்சென்ட் இன் மவுத் ஃபேரிங்ஸ். மவுத்லேயும் ஃபேரிங்ஸ்லேயும் இந்த சப்மியூக்கஸ் லேயர் வந்து இருக்காது. தேர்ட் பார்த்திங்கன்னா மஸ்குலார் லேயர். மஸ்குலார் லேயர் வந்து எந்த இடத்துலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் லேயர் இன் லிப்ஸ், சீக்ஸ் அண்ட் வால் ஆஃப் ஃபேரிங்ஸ். இந்த இடத்துல தான் இந்த மஸ்குலார் லேயர் வந்து இருக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சீரஸ் ஆர் ஃபைப்ரஸ் லேயர். இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த வால் ஆஃப் ஜிஐ ட்ராக்ட். இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டோட வெளிப்பாகத்தில் இருக்கிறது தான் வந்து சீரஸ் லேயர். இது வந்து ரெண்டுக்கும் இடையில இருக்கும், சீரஸ் ஆர் ஃபைப்ரஸ் இன் நேச்சர். இந்த சீரஸ் லேயர் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து ஃபார்ம் ஆகுது. இந்த சீரஸ் லேயர் இஸ் ஃபார்ம்டு பை கனெக்டிவ் டிஷ்யூ. இதோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸோ. இது அதர்வைஸ் கால்டஸ் ஃபைப்ரஸோ. இதுதான் இதோட வால் ஆஃப் ஜிஐ ட்ராக்டில் இந்த 4 layer தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஜிஐ ட்ராக்ட் இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இந்த ஜிஐ ட்ராக்டோட மெயின் பார்த்துருக்கோம். இப்போ இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இது ப்ரைமரி இந்த பிக்சரை வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த இதோட ஸ்ட்ரக்சர் எழுத முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எதெல்லாம் ப்ரைமரி டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ், செகண்டரி டைஜஸ்டிவ், ஆக்சசரி டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்ன்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த பிக்சரை நீங்கள் வரைஞ்சி இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இதோட டாபிக். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ.